Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. So you never miss any new updates, cause whenever we upload new video you will get a notification on your phone. ஒரு டெக்னாலஜிக்கலான வீடியோ ஒன்று போடுறோம். அது எதை பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆப்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்படியே அந்த ட்ரையல் வெர்ஷனில் வாங்கினாலும் அது எப்படி வாங்குறது, அதோட அஃபிஷியல் சைட்டில் போய் வாங்கவும் ரொம்பவே ஒரு ரூடாக கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஆப்பை எப்படி ஃப்ரீயாக வாங்குறது, அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாரும் உங்கள் லேப்டாப் இல்லாட்டி உங்கள் கம்ப்யூட்டரில் நெட்டு, அதாவது இன்டர்நெட் கண்டிப்பாக இருக்கணும். என்னோட இதில் நான் வந்து இங்கே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால இட் இஸ் ஓகே. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நெட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கூகுள் க்ரோம், அதாவது ஏதாவது அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ரௌசர் உங்களுக்கு தேவைப்படும். மோஸ்ட்லி கூகுள் க்ரோம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம இப்போ எப்படின்னு ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோம்குள்ளே போகணும். க்ரோம் உள்ள போயிட்டு அந்த சர்ச் பார்ல கெட் இன் டு பிசி சர்ச் பண்ணு. சர்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கெட் இன் டு பிசி டவுன்லோட் ஃப்ரீ யுவர் டிசைட் ஆப் அப்படின்னு இருக்கும், அது உள்ள போங்க. போனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விசிபிள் ஆகும் ஸ்கிரீன், எப்படி இருக்கும், அதாவது இப்போ ரீசெண்டாக விட்ட ஆப்ஸ் எல்லாம், ரிலீஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அதுமாதிரி மேலே வந்து சாஃப்ட்வேர் கேட்டகரிஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 3D கேட், கிராஃபிக் டிசைன், மல்டிமீடியா, டெவலப்மெண்ட், ஆன்டிவைரஸ், எஜுகேஷன், டுட்டோரியல்ஸ் அப்படி நிறையா இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் கேட்டகரிஸ்னா, சாஃப்ட்வேர்லேயே தனித்தனி கேட்டகரிஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், 3D ஆர்மினேஷன், 3D கேட், 3D அது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம வந்து சர்ச் ஆப்ஷனுக்கு போயிடுவோம், அதாவது சர்ச் ஆப்ஷன் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சர்ச் ஆப்ஷன் போயிட்டு நான் இப்போ நிறையவே ஆப் சர்ச் பண்ணியிருக்கேன். ஈவன் வந்து நான் அடாப்ல உள்ள ஆப்லாம் இதில் டவுன்லோட் பண்ணி அதை கிராக் பண்ணியிருக்கேன், அதாவது கொஞ்சம் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம அடுத்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுவோம், அது என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல், அதாவது ஃபோல்டர் லாக் டவுன்லோட் பண்ண போகிறோம். சர்ச் பண்ணீங்கன்னா அதுல வந்து நிறையவே ஆப்ஷன் இருக்கும், நிறையவே ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன், அதாவது ஒரு நல்ல ஆப் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு, ஃபோல்டர் லாக் வெர்ஷன் 7.7 ஃப்ரீ டவுன்லோட் இருக்கு, அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிள் ஆகும், ஃபோல்டர் லாக் 7.7, அதோட நேம் போட்டு அதோட சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் அதெல்லாம் போட்டு விசிபிள் ஆகும் உங்களுக்கு. சிவிலானோன்னா அதை பார்த்தின செட்டப் டீட்டெயில்ஸ், அதுக்கு என்னென்ன தேவை, அதுக்கு எத்தனை ரேம் தேவை அப்படின்லாம் இருக்கும். நீங்கள் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்பீங்க. அது எப்படின்னா, அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஹவு டு இன்ஸ்டால் திஸ் சாஃப்ட்வேர் அப்படின் இருக்கும். நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இதில் பார்த்துக்கலாம். அதுக்கும் கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும், ஒரு ரெக்வஸ்டட் ரிசோர்ஸ் வில் பி கிராண்டட் ஃப்ரம் லினக்ஸ் சர்வர் அப்படின்னு பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டேப், அதாவது இன்னொரு இதுக்குள்ளே போயிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதை கிளிக் பண்ணோன்னா ஸ்டெப் 1 of 3, அதாவது 3 ஸ்டெப்பில் முதல் ஸ்டெப் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுது, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லோட் ஆகிட்டு இருக்கு, இப்போ செகண்ட் ஸ்டெப் லோட் ஆகுது, அது மாதிரி 3வது ஸ்டெப் லோட் ஆகும். இருங்க நம்ம பொறுமையாக பார்ப்போம். தேர்ட் ஸ்டெப், த ஃபைனல் ஸ்டெப் இஸ் லோட் ஆகுது. யா, இது கீழே பார்த்தீங்கன்னா இது ஃபைனல் ஸ்டெப்ஸ் முடியறதுக்கு முன்னாடி, அதாவது லோட் ஆகிட்டு இருக்கிறப்பயே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, கெட் இன் டு பிசி டாட் காம் ஃபோல்டர் லாக் அப்படின்னு டவுன்லோட் ஆரம்பிச்சிருது. 9 MB, 9.7 MB இது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இதெல்லாம் உங்கள்ட்ட பண்ணி காமிக்கிறதுக்காக இதை நான் வந்து உங்களுக்காகவே டவுன்லோட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது டவுன்லோட் ஆகிறது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, டவுன்லோட்
ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ அதை நான் கிளிக் பண்ணிட்டு ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு அதை பார்க்கறதுக்காக நான் போகிறேன். வந்துட்டு அது அந்த ஃபோல்டர்னால் வந்து டெஸ்க்டாப்பில் கட் பண்ணிக்கிறேன் மட்டும் காமிக்கிறதுக்காக. இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணோடனே இது வந்து ஃபோல்டர் லாக் இருக்கு. இது இதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டு கெட் இன் டு பீஸ் அது நேம் அப்படியே போட்டிருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சிடும். அந்த ஃபைல் வந்து இங்கே இருக்குது. இதோட ஃபைல் எல்லாமே இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. நான் இப்போ உள்ளே போனோம்னா ஃபோல்டர் லாக் அப்படின்னு இருக்குது. வந்து இதில் வந்து இன்னொரு ஃபோல்டர், அதாவது இன்னொரு ரேர் ஃபைல், அதாவது இந்த புக்கு மாதிரி போட்டிருக்குல்ல, இதான் ரேர் ஃபைல்வாங்க. அதை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டு கீ அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீ அப்படிங்கிற ஃபோல்டர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஃபோல்டர் லாக் இஎன் அப்படின்னு இருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்கும். நான் இன்ஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. லாங்குவேஜ் செலக்ட் பண்ண இதெல்லாம் ஆப்போட இன்ஸ்டால்மெண்ட், அது மாதிரி உங்களுக்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால நான் வந்து ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது ஃபைல். இப்போ நார்மலாக ஒரு ஆப் எப்படி தான் டவுன்லோட் ஆகும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வந்துட்டு டவுன்லோட் ஆகுது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன், அதாவது ஒரு 7 நாள், சிலதில் 3 நாள், சிலதில் 1 மாதம், சிலதில் 1 வருடம், அது மாதிரி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ட்ரையல் வெர்ஷன் நீங்கள் அவ்வளோ நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போது அந்த இதை நம்ம காசு கொடுக்காமல் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம லைஃப் லாங், அதாவது லைஃப் லாங் ஃபுல்லாக வச்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஃபினிஷ் கொடுத்துட்டேன். ஃபினிஷ் கொடுத்தோன்னே இது வந்து ஃபோல்டர், அதாவது ஃபோல்டர் லாங் நான் ஓப்பன் பண்ணுறாங்க. எஸ் வரேன். செட்டப் மாஸ்டர் பாஸ்வேர்ட் அப்படி இப்படின்னு இருக்கு. ஓகே, நான் இப்போ எக்ஸிட் ஆகிட்டு நம்ம மறுபடியும் அதே ஃபோல்டருக்குள்ளே போவோம். இப்போ இங்கே கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த கீல சீரியல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் கீ அப்படின்னு இருக்கு. ஒரு நிமிடம், ஃபோல்டர் லாக்குக்கு நீங்கள் மறுபடியும் போகணும். ரிஜிஸ்டர் பண்ணுறது அதாவது நம்ம மறுபடியும் வந்தாச்சு. இது நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து கெட் ஃபுல் வெர்ஷன் அப்படி இப்படின்னு இருக்கு. அதில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான இடம் எங்களுக்கு தேடணும். நியூ யூசர், அதாவது சைன் அப்படின்னு இருக்கு. வந்து அதுக்கு நம்ம வந்து இதில் போய் இந்த சீரியல் நம்பர் இதெல்லாம் போட்டு வேணும். மோஸ்ட்லி இதில் பார்த்திங்க எல்லா ஆப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படிங்கிற இதில், இல்லாட்டி ஹெல்ப் அப்படிங்கிறதுல இருக்கும். இதில் வந்து சப்போர்ட்டுங்கிற ஆப்ஷன், அதை நான் கிளிக் பண்ணி அதில் வந்து ரெஜிஸ்டருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணால் வந்து சீரியல் நம்பர் என்னன்னு கேட்கும். நம்ம அந்த பழைய நோட் பேட் நம்ம அந்த கீ அப்படிங்கிற இதை நம்ம எடுத்தோம். அதை எடுத்து அந்த சீரியல் நம்பரை காப்பி பண்ணி இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கீயையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். சில இதில் இது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்ட் அப்படின்னு வரும், அதை நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம். அதுக்கு தான் வந்து இவங்க நிறையா கீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். காப்பி பேஸ்ட். காப்பி பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் லாக் ஹேஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட். என்ஜாய் த ஃபுல் வெர்ஷன் வித்தவுட் எனி லிமிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது வந்து ஃபோல்டர் லாக் வந்து ஃபுல்லாக அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணிக்க வேணாம், ட்ரையல் வெர்ஷன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.